முதத்தை நீங்க நான் தான் தோக்கடிச்சேன். எல்லாரும் நல்லா சந்தோஷமா ரசிச்சு பாத்தீங்கன்னா இந்த டிராமா முடிஞ்சது. அடுத்து நாம ரோஸ் குரூப்போட டிராமாவை பார்க்க போறோம். எல்லாரும் சந்தோஷமா தயாராகிருங்க. கொஞ்சம் வெட்டி தர முடியுமா ப்ளீஸ்? இதுல எவ்ளோ அழகான குழந்தைகளா இருக்கு. என்ன புரியல? ஹலோ மிஸ்டர் பீச் ட்ரீ, கசாமா எங்க? அதாவது உங்க பையன் மம்மதாரோ எங்க? அதுவா, அவன ஒரு பெரிய பூதம் தூக்கிட்டு போயிடுச்சு, அதுக்கு பதிலா தான் நான் வந்திருக்கேன். இப்ப எதுக்கு இவ்வளவு பதஷ்டம்? பூதம் தூக்கிட்டு போயிருக்குன்னு தானே சொன்னேன். அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. இப்படி டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே கிளம்பினா சேதார இல்லாம அவனை ஷேவ் பண்ணிடலாம். அது ஷேவ் இப்ப நான் சொல்றது முக்கியமா, அவனை காப்பாத்துறது முக்கியமா. வார்த்தையை தப்பா சொன்னாலும் என்னோட தாட் கரெக்ட். என்ன சொல்றீங்க? அதுல நீ இந்த டிராமால இருந்து கிளம்பிஷன் ஷேர். பாத்தீங்களா மக்களே, இதுதான் நான் சொன்ன பூதம். உன் கனவு சொல்லவும் என் கூடவே வரிய சிச்சர். இது பார்க்க ரொம்ப பயமா இருக்கு. ஹலோ, இது யாரது? காப்பாத்துங்க. அச்சோச்சோ, மம்மா தர இங்க தனியாமா இருக்கா? சரி பாத்தி, நீ நீங்களாச்சு மம்மா தர வரது சுத்தமா படிக்கல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மம்மா தர கதையை நாங்க கேட்டதே கிடையாது. நாங்களா நீங்க விட மாட்டீங்க போல இருக்கேன். சரி வாங்க, நானே உதவி பண்றேன். இவ்ளோ டைட்டா இருக்கு இந்த கதவு, என்னதான் போட மாட்டாங்களா? தொலைச்சு கதவு. வாங்க வாங்க, நம்ம போய் மம்மா தரவை காப்பாத்துவோம். பேர் போன சிஞ்சான் கூட இருக்கும் போது என்ன பிரச்சனை வரப்போது? நீ கூட இருக்கிறது தான் பிரச்சனையே. குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி ரெடி பண்றாங்க போல இருக்கு. டக்குன்னு வாங்க போய் ஒரு குளியல் போட்டுருவோம். இவ்வளவு பெரிய தந்தூரி காலு என்ன தோக்கடிச்சு கொள்ள காப்பாத்தும் நான்
நாளைக்கு தலைப்பு செய்தியில் இந்த போட்டோ தான் வரப்போது. வேண்டா, என்ன பத்தி வெளியாற்றி சொல்லாத. அது எப்படி, உலக அதிசயத்தை உலகத்துக்கிட்ட சொல்லணுமே. வேண்டா, உன்னுடைய நண்பனை நான் இப்பவே விட்டுறேன். தயவு செஞ்சு வெளியாற்றி சொல்லாத. என்ன காப்பாத்தினதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. உங்களுக்கு இந்த காட்டுல தனியா போர் அடிக்குமே. இதுவரைக்கும் என்கிட்ட இவ்வளவு அன்போட யாரும் பேசுறதே இல்ல. இப்படி ஒரு பரிசை எனக்கு கொடுத்திருக்கிய உன்னுடைய அன்பா நான் என்னன்னு சொல்றது. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. இனிமேலாவது யாரையும் தொந்தரவு பண்ணாம இருங்கோ. ஒரு நிமிஷம் ஃப்ரீயா விட்டா போதும், ஏதாவது ஒரு சட்டை பண்ணிடுறான். என்னைய நக்கல் பண்ற பாத்தியா? எல்லாரும் ரெடியா? கொஞ்ச நேரத்துல பிளே ஸ்டார்ட் ஆக போகுது. நல்லா பண்ணுங்க, பயப்படக்கூடாது. ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யறதுக்கு எவ்வளவு போர் அடிக்குது பாயப்பா.